உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கோலார் தங்கவையில் பெத்தேல் எழுப்பதன் சபையின் வழியாக உங்களுக்கு என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:7-8 வசனங்களை வாசிக்கிறேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே வேத தியானத்துக்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், 1 வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:9, 10, 11 வாசித்து பார்க்கும் பொழுது, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளமாய் இருக்கிற யோவானாகிய நான் வேத வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே நான் இருந்தேன் என்று சொல்லுகிறார். பத்மு என்னும் தீவு என்பது ஒரு எரிமலை கொண்ட ஒரு தீவாக இருக்கிறது. அந்த தீவிலே எந்த உயிரினங்களும் வாழ முடியாது, யாரும் இருக்கவும் முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு தீவுக்கு இந்த யோவான் நாடு கடத்தப்பட்டார் என்று சொல்லி சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அவர் நாடு கடத்தப்பட்டார்? 1st century 4th century வரை இந்த உலகத்திலே கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு அதிகமான உபத்திர காலங்களாக இருந்ததாக சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அதிலே 1st century 96 யோவான் பத்மு என்னும் தீவுக்கு அவர் நாடு கடத்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எது நிமித்தம் என்றால், அவரே எழுதுகிறார், வேத வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளிலே 10th சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். 11th சொல்கிறது, அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவேதியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அன்பார்ந்தவர்களே, 1st century ஆசியாவிலே ஏறக்குறைய 60 சபைகள் இருந்ததாக சரித்திரத்திலே பார்க்கிறோம். அந்த 7 சபைகளில் அந்த 60 சபைகளிலே 7 சபைகளை தேவன் பிரதானமாக தெரிந்து கொண்டு அந்த சபையினுடைய காரியங்களை தெளிவாக தேவன் எழுதுகிறார். அதிலே 1st சபைக்கு, எபேசு சபைக்கு எழுதும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2:5 வாசித்து பார்க்கும் பொழுது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 7 சபையா இருக்கிற லவேதியா சபைக்கு ஆண்டவர் எழுதும் பொழுது
இதோ நான் வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது இதோ நான் சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்வார். ஏழாவது சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது இதோ நான் வாசப்படிந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அப்படியானால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஏழாவது சபைக்குட்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலே வேத பகுதியாக நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தை நாம் இப்பொழுது தியானத்துக்குள்ளே நாம் கடந்து போக போகிறோம். வெளிப்படுத்தின புத்தகம் 3:7 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சபைக்கு எழுதுகிறார், பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு. இங்கு தூதன் என்று சொல்வது பரலோகத்தில் இருக்கிற தூதன் அல்ல, சபையிலே இருக்கிற தூதுவனானவனே. ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மனிதனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு தெளிவான வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். அடுத்து சொல்லுகிறார், சத்தியம் உள்ளவரும். ஆண்டவராகிய இயேசுவே சத்தியமுள்ளவர். பரிசுத்த ஆவியாகிய தேவன் வரும்பொழுது அவர் சகல சத்தியத்திலும் நடத்துவார். வேதமே சத்தியம், தேவனுடைய வார்த்தைகளே சத்தியம் உள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், தாவீதினுடைய திறவு கோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்திலே தாவீதினுடைய திறவுக்கோள் உடையவர், தாவீதினுடைய திறவுக்கோள் உடையவர் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் தான் நாம் ஆராதிக்கிற உலக இரட்சகராயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே தாவீதினுடைய திறவுக்கோளை உடையவராய் இருக்கிறார். ஈசா என்னும் அடிமரத்தினுடைய இளங்கிளையாக அவர் இருக்கிறார். அவர் தாவீதின் குமாரன் எனப்பட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அந்த தாவீதுடைய திறவுக்கோளை உடையவர் சொல்லுகிறதாவது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திறவுக்கோள் என்றால் என்ன? அன்பார்ந்தவர்களே, திறவுக்கோள் என்றால் நம்முடைய பேச்சின் தமிழிலே சாவி என்று சொல்வார்கள், ஆங்கிலத்திலே என்று சொல்வார்கள். இந்த திறவுக்கோளை வைத்து நாம் என்ன செய்ய முடியும்? பூட்ட வேண்டியதை பூட்டலாம், திறக்க வேண்டியதை திறக்கலாம் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் தாவீதின் திறவுக்கோள் உடையவர் சொல்லுகிறதாவது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8 வாசித்து பார்க்கும் பொழுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, திறவுக்கோள் என்பதற்கு ஒரு ஜபத்தை ஒப்பிட்டு நாம் சொல்லலாம். எப்படி ஒரு திறவுக்கோள் பூட்ட வேண்டியதை பூட்டுகிறதோ, திறக்க வேண்டியதை திறக்கிறதோ, அதே பிரகாரமாக ஜபம் என்பது ஒரு திறவுக்கோளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஜபத்தின் வழியாக நாம் பூட்ட வேண்டியதை பூட்டலாம், திறக்க வேண்டியதை நம்மால் திறக்க முடியும். இந்த ஜபத்தினுடைய தன்மை என்ன?
நாம் அனுதினமும் ஜெபிக்கிறோம். எப்போது ஜெபத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜபத்தினுடைய தன்மை என்ன? இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எதிர்ப்புகளை பூட்ட வேண்டியதை நாம் பூட்டுகிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கான வழிகளை திறக்க வேண்டியதை ஜபத்தின் வழியாக நாம் திறக்கிறோம். ஆகையாலே திறவுக்குள் என்பது இந்த நாட்களிலே இந்த நேரத்திலே ஒரு ஜபத்துக்கு ஒப்பிட்டு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்திலே அன்பார்ந்தவர்களே, திறவுக்குள் இருந்தாலும் அந்த பூட்டை திறப்பதற்கு அதிகாரம் தேவை. அதிகாரம் இல்லாமல் எந்த பூட்டையும் நம்மால் திறந்துவிட முடியாது, திறக்கவும் கூடாது. அப்படி என்றால் நாம் ஆராதிக்கிற உலக இரட்சகராயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இடத்திலே தாவீதினுடைய திறவுக்கோள் உடையவராயிருக்கிற இயேசுவுக்கு அந்த பிதாவாகிய தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து மத்தையின் புத்தகம் 28 அதிகாரம் 18-19-20 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். 18 வசனம் சொல்கிறது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த ஆண்டவராகிய இயேசு தன் இடத்திலே தேவன் கொடுத்த அதிகாரத்தை வைத்து அவர் என்ன செய்தார்? வேதம் சொல்லுகிறது, லூக்காவின் புத்தகம் 3:21 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானத்தை பெற்ற பொழுது இயேசுவும் ஞானஸ்தானத்தை பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே வேதம் தெளிவாக ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஞானஸ்தானத்தை பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. தேவன் அவரிடத்தில் கொடுத்த அதிகாரத்தை வைத்து அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டதாக வேதத்திலே நமக்கு எழுதி ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை பார்க்கிற வேளையிலே இயேசு ஞானஸ்தானத்தை பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானத்தை பெற வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இயேசு கிறிஸ்து அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானத்தை எடுத்தவர்கள் ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்கிறதாக வேதத்தில் தெளிவாக ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. நாம் பார்க்கிறோம், நம்முடைய முன்னோடிகள் நமக்கு ஒரு பழமொழியாக சொல்லி இருக்கிறார்கள், ஜெபம் இல்லாத வீடு கூரையில்லாத வீட்டுக்கு சமம் என்று சொல்வார்கள். ஒரு ஜெபத்துக்கும் கூரைக்கும் என்ன ஒற்றுமை இருக்கிறது? ஒரு கூரை என்பது காற்றுக்கும் புயலுக்கும் வெயிலுக்கும் மழைக்கும் நமக்கு வர வேண்டிய எல்லா ஆபத்துகளில் இருந்து நாம் போட்டிருக்கிற கூரை நம்மை பாதுகாக்கிறது. அதே பிரகாரமாகத்தான் நாம் ஜெபிக்கும் பொழுது நம் தலைக்கு மேலே அந்த ஜெபம் என்பது ஒரு கூரை போல் இருக்கிறது. நமக்கு சாத்தானால் வருகிற எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை பாதுகாப்பது நாம் செய்கிற ஜெபம். நம் தலைக்கு மேலே கூரை போன்று இருக்கிறபடினால்தான் நமக்கு முன்னோடியாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் ஒரு பழமொழியாக சொல்லி இருக்கிறார்கள், ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே,
இந்த நேரத்தில் கூட ஆண்டவராகிய இயேசு செய்த காரியம் என்ன? அவர் ஞானஸ்தானத்தை பெற்று ஜபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. நீயும் நானும் ஜபம் பண்ணும் பொழுதுதான் நமக்கு அநேக வழிகள் திறக்கப்படும். இன்னைக்கு அநேகர் கண்ணீர் வடிக்கிறார்கள், என் வாழ்க்கையிலே ஒரு வழி கூட இல்லையே, நான் என்ன செய்வது என்று கலங்குவார்கள். ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகள், தேவதாசர்கள் கண்ணீர் வடிப்பார்கள், ஊழியத்துக்கான ஒரு வழி கூட திறக்கவில்லை என்று சொல்வார்கள். அநேக தாய் தகப்பன்மார்கள் என் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கான வழிகள் திறக்கப்படவில்லை என்று சொல்லி கண்ணீர் வடிப்பார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது, நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு வழிகளை திறந்து கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் வனாந்தரத்தில வழிகளையும் அவாந்தர வெளிகளை ஆறுகளை உண்டாக்குற தேவனா இருக்கிறார். ஆகையாலே இந்த வார்த்தை கேட்கிற நீயும் நானும் எப்பொழுதும் ஜெபிக்கும் பொழுதுதான் தேவன் நமக்கான வழிகளை திறந்து கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவன் இயேசு கொடுத்த அந்த அதிகாரத்தை, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுங்களா? அந்த அதிகாரத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். மத்தேயின் புத்தகம் 16:19 வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு அந்த அதிகாரத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை நான் உனக்கு தருவேன். மத்தேயின் புத்தகம் 16:19 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிக்கப்பட்டிருக்கும், நீ பூலோகத்திலே கட்டவிப்பது எதுவோ அது பரலோக ராஜ்யத்திலே கட்டவிக்கப்பட்டு இருக்கும் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு தம் பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே நமக்கு அடைக்கப்பட்ட வழிகளை திறக்கவும் நமக்கு எதிராக செயல்படுகிறவைகளை பூட்டு போடவும் நமக்கு அதிகாரத்தை தேவன் கொடுப்பதாக கொடுத்து இருக்கிறதை வேதத்திலே நமக்கு ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் யாக்கோபின் புத்தகம் 5 வாசித்து பார்க்கும் பொழுது, யாக்கோப்பு 5:17-18 வாசித்து பார்க்கும் பொழுது, எலியா என்பவன் நம்மை போல பாடு உள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பொழியாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான், அப்பொழுது 3 வருடம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பொழியவில்லை. யோசித்து பாருங்கள், எலியா என்பவன் நம்மை போல பாடு உள்ள மனிதனாய் இருந்தும் அவன் கருத்தாய் ஜபிக்கிறான். எலியாவின் ஜபத்தை கேட்ட தேவன் 3 வருடம் 6 மாதம் பூமி மேல் மழை பொழியாதபடி அவர் வானத்துக்கு புட்டு போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு எதிராயிருக்கிற காரியங்களுக்கு, நீயும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள், ஜபத்தின் வழியாக அவைகளுக்கு புட்டு போட முடியும். எலியா என்பவன் அவன் கருத்தாய் ஜெபிக்கிறான். நம்மை போல பாடுள்ள மனிதன் தான், ஆனால் கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது அவர் தேசத்திலே வானத்திலே 3 வருடம் 6 மாதங்கள் மழை பொழியாதபடிக்கு வானம் அடைக்கப்பட்டதாக பார்க்கிறோம். மறுபடியுமாக 18 வாசித்து பார்க்கும் பொழுது, மறுபடியும் ஜபம் பண்ணும் பொழுது, மறுபடியும் ஜபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்ததாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். ஒரு தேவ மனிதன் ஜெபிக்கும் பொழுது வானம் பூட்டப்படுகிறது, மறுபடியும் அந்த தேவ மனுஷன் ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. அப்படி என்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலே நமக்கு அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையாலே இந்த வார்த்தைகளை கேட்கிற நீயும் நானும் எப்போதும் ஜெபிக்கும் பொழுது ஜபம் என திறவுகோலை கர்த்தர் நம் கரத்திலே கொடுத்திருக்கிறார். வேதத்தை பார்க்கும் பொழுது அநேக தேவதாசர்கள் ஜெபித்திருக்கிறார்கள், ஜெபம் என்னும் வாழ்க்கையிலே அவர்கள் விழுந்து கிடந்திருக்கிறார்கள், அதன் வழியாக கர்த்தருக்காக மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார்கள். இந்த 21வது நூற்றாண்டிலே அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை பின்னணி ஜபமாக இருந்திருக்கிறது. இந்த நாட்களிலே ஜபம், திருச்சபையில் வேண்டியது ஜபம், ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேண்டியது ஜபம், ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாச மக்களுக்கு வேண்டியது ஜபம் நமக்கு தேவையா இருக்கிறது. ஜபிக்கும் பொழுது தேவன் நமக்கு திறந்த வாசலை கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம்.
ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எங்க சபையினுடைய குடும்பத்தார் வீட்டுக்கு நான் குடும்பங்களை சந்திக்க செல்லும் பொழுது அவங்க வீட்டில் அதிகமாக நாய்கள் இருக்கும். ஆனால் நான் போனால் மாத்திரமே அந்த ஒரு நாய் கூட அதிகமாக குலைப்பதே கிடையாது. அந்த வீட்டு அம்மா என்னை கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க வந்தா மாத்திரம் இந்த நாய்ங்க குளிக்கவே மாட்டிருக்குது சொல்வாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் உங்கள் வீட்டு வாசப்படி வருவதற்கு முன்பாகவே ஜபத்தின் வழியாக உங்கள் நாய் வாய்க்கெல்லாம் புட்டு போட்டு விடுவேன் என்று சொல்வேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைக்கு எதிராக செயல்படுகிற சாத்தானுடைய செயல்பாடுகளை எல்லாம் அவைகள் புட்டுப்பட வேண்டுமானால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை வைத்து கொண்டு அந்த எதிர்த்து பேசுகிற நமக்கு விரோதமா செயல்படுகிற எல்லா சூழ்ச்சிகளையும் நம்மால் புட்டு போட முடியும். அப்படி செய்யும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியத்தை நமக்கு செய்ய அவர் இன்றும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த நாட்களிலே நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அவர் திறப்பரானால் அதை ஒருவனாலும் பூட்டவே முடியாது. அவர் பூட்டுவரானால் ஒருவனாலும் திறக்கவே முடியாது. உனக்கும் எனக்கும் ஜெபிக்கிற உனக்கும் எனக்கும் தேவன் ஒரு திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்டவே முடியாது. ஆகையாலே நம்முடைய வாழ்க்கையிலே வழியே இல்லையே என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, ஜெபம் என்னும் திறவுக்கோலை நீ எடுக்கும் பொழுது கர்த்தர் உனக்கும் எனக்கும் வழிகளை திறக்க வல்லவராயிருக்கிறார். வேதத்திலே எத்தனையோ உதாரணமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஜெபிக்கும் பொழுது அவர் வழிகளை திறக்க வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, நீங்கள் ஜெபத்தினால் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீயும் நானும் எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருந்து நமக்கு அடைக்கப்படுகிற வழிகள் திறக்கப்படும்படியாக கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு வழியை திறக்க வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டதாக பார்க்கிறோம். அந்த தேவன் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நமக்கு வழிகளை திறக்கும்படியாக அந்த ஜெபம் என திறவுகளை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதானே ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே தகப்பனே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே உன் ஜீவனை தந்து எங்களுக்காக மரித்து உயிர்த்தெந்த இயேசுவே, இதோ உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கப்பட்ட வழிகள் நஸ்ரேனாக இயேசுவி நாமத்தினாலே திறக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்திலே எங்களுக்கு வழியே இல்லை, எதிர்காலத்துக்கான வழிகள் இல்லை, எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருமணத்துக்கான வழிகள் இல்லை, என் பிள்ளைக்கு வேலை கிடைப்பதற்கான வழிகள் இல்லை, எங்கள் குடும்பம் கட்டப்படுவதற்கு சமாதானம் அடைவதற்கு வழியே இல்லை என்று கலங்குகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நஸ்ரேனாக இயேசுவி நாமத்தினாலே நீ வழிகள் திறக்கப்படுவராக, திறக்கும்படியாய் செபிக்கிறோம். நீ திறப்பீரானால் அதை ஒருவனாலும் பூட்ட முடியாத ஆண்டவரே, நீ பூட்டுவீரானால் ஒருவனாலும் திறக்க முடியாத ஆண்டவரே, இப்பொழுது இயேசுவி நாமத்தினாலே வழி இல்லை என்று கலங்குகிறவர்களுக்கு கர்த்தர் வழிகள் திறக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்க ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நீ பதில் கொடுத்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். வழிகள் திறந்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதத்தை செய்கிற எங்கள் தேவன் நீ ரெடைப்படுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.